அப்புறம் சொல்லுங்க ஹலோ உங்களை பத்தி. கேக்குதா? ஆ கேக்குது, உங்களை பத்தி சொல்லுங்களா, நீங்க சிக்னல் எப்படி கொஞ்சம் இருக்கீங்க? வீக்கா இருக்கு போல. ஆமா, ஓகே, இப்போ ஓகே இருக்கு. அப்புறம் சொல்லுங்க ஹலோ உங்களை பத்தி. கேக்குதா? கேக்குது, உங்களை பத்தி சொல்லுங்களா, நீங்க சிக்னல் எப்படி கொஞ்சம் வீக்கா இருக்கு போல. ஆமா, ஓகே, இப்போ ஓகே இருக்கு. நான் டீச்சர், மேம் மேக்ஸ் டீச்சர். இப்ப வேலை இல்ல, வீட்டுல இருக்கோம் நாங்களா இந்த கொரோனானால. ஆன்லைன் லெசன்ஸ் எங்களுக்கெல்லாம் கிடையாது மேம், வேற கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு, சின்ன கிளாஸஸ் எல்லாம் கிடையாது. ஓ சரி சரி, ஓகே. தன்னம்பிக்கை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்க. ஆமா மேம், அத பத்தி ஒரு வீடியோ அனுப்புனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேம், தேங்க் யூ. வேற எதை பத்தி பேசுறீங்களா? அத பத்தி இன்னும் தலைப்ப பத்தி பேசுறீங்களா? சோ அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நம்மளால வந்து முயன்றால் வந்து முடியாதது எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம வந்து எல்லாரும் வந்து வீட்டுல இருக்கோம், வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. வேற வழி இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா நம்மள நாமே எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னு. கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஹோல் டே வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், வீட்டுல இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கேற்றதுக்கு அப்புறம் நீங்க நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல நீங்களே வந்து ஜுவல்லரிஸ் மேக் பண்ணலாம் லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா, இல்லாட்டினா நீங்க நம்மளே வந்து குக்கிங் வந்து நிறைய பண்ணிட்டு யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணலாம், ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லலாம். இப்படி இருக்கும் போது உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை நம்மள வந்து பேக்ல இருந்து பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பின்னாடி இருந்து பேசுறவங்க. அப்படி பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ரெண்டு அடி முன்னாடி இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அதனாலதான் உங்களை அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்க முன்னாடி இருக்கனால நீங்க தான் முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. அதனால எப்பயுமே மனம் தளர்ந்து விடக்கூடாது. தோல்விகள் வந்து நமக்கு வந்து பல காலத்துல எப்படினாலும் எந்த விதத்திலையும் எந்த விதத்திலையும் வரும். அப்படி அந்த தோல்விகள் வந்தாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும். கூட இருக்கிறவங்களும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி, சில சமயம் ஃபுல் சப்போர்ட் நமக்கு கொடுக்காம இருக்கலாம். ஆனா நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன், சரி என்னால முடியும், ஐ கேன் டூ இட், என்னால முடியும் நீங்களே பல முறை சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு முன்னேறலாம். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னா கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, கண்டிப்பா வந்து நீங்க அவங்க ரெண்டையும் பாத்தீங்கனாலே நம்மளுக்கு எதிராளி ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சிட்டீங்கனாலே என்னனாலும் முடியும். ஓகே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நல்லா அழகா சொன்னீங்க. கொடுத்த கொஞ்ச நேரத்துலயே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னீங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது இப்ப இருக்கிற இக்கட்டான சில நிலைமைய அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க சொல்றீங்க. ஆமா, எல்லாம் நம்ம மனசுலதான் இருக்குது, இது முடியாது, இது முடியும் முடியாதுங்க சொல்றது. ஆமா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாருக்கும் அது ஒரு இது ஒரு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. பூமியில் விதைக்கப்பட்ட விதை கூட எதிர்ப்பை சமாளித்து முளைத்து காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் காட்டில் சிங்கத்தால் கொல்லப்படுகிற நிலையில் இருக்கும் மான் கூட பிரச்சனைகளை சமாளிக்கிறது. பெரிய மீன்களால் ஆகாரத்திற்காக விழுங்கப்படும் நிலையில் இருக்கும் சிறிய மீன்களும் கடலில் புலம்பாமல் வாழ்கின்றன. மனிதர்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டப்படுகிற வாழ்க்கையை அனுபவிக்கின்ற மரங்களும் நிமிர்ந்து நிற்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக பல மைல்கள் தூரம் பறந்தாக வேண்டிய பறவைகளும் மனம் சரிப்படையாமல் முயற்சி செய்கின்றன. சிறிதான உடலையும் பல கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எறும்புகள் கூட துவண்டு போகாமல் வாழ்ந்து காட்டுகின்றன. தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் உயிர் தெரிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒட்டகங்களும் எங்கும் ஓடி போகாமல் அதில் வாழ்ந்து காட்டுகின்றன. ஒரு நாள் மட்டுமே வாழ்க்கை என்ற நிலையில் இருக்கும் பல வகை பூச்சிகளும் அந்த ஒரு நாளில் உருப்படியாக வாழ்கின்றன. இப்படி பல கோடி உயிரினங்கள் உலகில் வாழ முடியும் என்றால் உன்னால் வாழ முடியாதோ? எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டிய வாழ்க்கை. அதை ஏன் புலம்பிக் கொண்டு வாழ்கிறாய்? அதை ஏன் நொந்து போய் கொண்டு வாழ்கின்றாய்? அதை ஏன் வெறுத்துக் கொண்டு வாழ்கின்றாய்? அதை ஏன் தப்பிக்க பார்க்கிறாய்? அதை ஏன் அழுது கொண்டு வாழ்கிறாய்? சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து பாரேன். இது உன் வாழ்க்கை, ஆனந்தமாக வாழ், வாழ்ந்து காட்டு, உன்னால் முடியும்.